ஹலோ, வெல்கம் டு கமலா கிச்சன். இன்னைக்கு நாம சுவையான முட்டை குருமா செய்ய போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ஒரு 6 அவிச்ச முட்டை, ஒரு 200 கிராம் வெங்காயம், ஒரு 100 கிராம் பொடியா நறுக்கின தக்காளி, ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு 7 பல் பூண்டு, தயிர் ஒரு 2 ஸ்பூன், கசகசா ஒரு ஸ்பூன். முதல்ல நாம இந்த தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்சியில நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம மிக்சி ஜார்ல எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, கசகசா எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த அடுப்புல சட்டி வச்சு ஒரு 2 புளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் சோம்பு, 1-2 துண்டு பட்டை, 1-3 கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டை பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக நாம அரிஞ்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததா நாம அரிஞ்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், மஞ்சத்தூள் சிறிதளவு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நாம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா அதை மூடி வச்சிடலாம். இப்போ நாம வேக வச்சு வச்சிருக்கிற முட்டையை இப்படி 4 பக்கம் நல்லா கீறி விட்டுக்கலாம். அப்போதான் உப்பு காரமெல்லாம் நல்லா ஏறி நம்ம சாப்பிடும்போது முட்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு, மசாலா வாடையே அடங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நாம வேக வச்சு வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குருமா நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த சமயத்தில் நாம எடுத்து வச்சிருக்கிற தயிர் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாம கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க இட்லி, இடியாப்பம், தோசை, சப்பாத்தி, சூடான சாதம் எல்லாம் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.